प्रत्यर्थिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिकजगेसरी व्यासतीर्थगुरुर्भूयात् अस्मदिष्टार्थ सिद्धये அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்கிற பலன் தான். அது உங்கள் சுயஜாதகான பலன்கள் கிடையாது. அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், உங்கள் பெயர், இந்த நாலு டீட்டெயில்ஸுமே இந்த கீழே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃபோன் கன்சல்டேஷன்னா அது தகுந்த மாதிரி கீழே நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு நீங்கள் கால் பண்ணி தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன்னனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம். இல்லை டைரக்ட் கன்சல்டேஷன் நம்ம ஆஃபீஸ் நங்கநல்லூர் தில்லை கங்கா நகர் சப்வே பக்கத்தில் இருக்கிறது. ஸோ அது ப்ரேயர் அப்பாயின்மெண்ட் வாங்கிடலாம். வாங்கிட்டு நீங்கள் என்னை வந்து சந்திக்கலாம். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மார்ச் மாதம் 19ஆம் தேதி முதல் மார்ச் 19ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை உள்ள வார ராசி பலன்களை இப்போ பார்க்க போகிறோம். 22ஆம் தேதி மார்ச் அனைவருக்கும் தெலுங்கு மற்றும் கன்னடம் பேசக்கூடிய நபர்களுக்கு இனிய உகாதி பண்டிகை நல்வாழ்த்துக்கள். அந்தரிக்கு உகாதி சுபாகாங்க்ஷலும், எல்லரிக்கும் உகாதி சுபாஷைகளும். இந்த ஒரு ஆண்டு உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக இருக்கட்டும். நிறைய நல்ல விஷயங்கள் மட்டுமே உங்கள் லைஃப்பில் நடக்கணும் அப்படிங்கிறது நான் எல்லாருடைய ஒரு சங்கல்பமாக பகவத் சங்கல்பம் நாராயணன் நான் வணங்கி வேண்டி நமஸ்கரிச்சுக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பீங்க, எல்லாமே நல்லபடியாக நடக்கும். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 6ஆம் இடம் சொல்லக்கூடிய ருணம் ரோகம் சத்ருஸ்தானம் சொல்லக்கூடிய குருவுடைய வீட்டில் சூரியன் சந்திரன் புதன் மூணுமே சேர்ந்திருக்கிறது உங்களுக்கு யாராக இருந்தாலும் வெற்றி பெறக்கூடிய அம்சங்கள் பிறக்கும். அரசியல் சம்பந்தப்பட்ட நிறைய பேருக்கு நல்ல கௌரவமான போஸ்டிங் கிடைக்கும், கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்கும். நிறைய பேருக்கு வெளிநாட்டில் போய் பிளேஸ்மெண்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள், லண்டன் யூகேல போய் உட்காரக்கூடிய, ஸ்காட்லாண்டில் உட்காரக்கூடிய பிராப்தம் ஏற்படும். அடுத்தது வீடு மனை வாகனங்கள் சார்ந்த விஷயங்களில் விற்று கைக்கு பணம் வரக்கூடிய பாக்கியம் ஏற்பட போகிறது. அடுத்தது 7ஆம் இடம் சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானம் செவ்வாயோட வீட்டில் சுக்கரன் ராகு சந்திரனோட இணைவு கண்டிப்பாக வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் வரக்கூடிய பாக்கியம் இருக்கிறது. சுக்கரன் ராகு சந்திரன் சேர்ந்ததுன்னா மிகப்பெரிய ஒரு ஆளுமையை சந்திக்கக்கூடிய பாக்கியம் கிட்டும். அதே மாதிரி லைஃப்பில் புதிய முயற்சிகள் தேடி வரும். உங்கள் பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாமே விபரீதமான மனுஷங்களாக இருப்பாங்க. நான் அவங்க மூலியமாக உங்களுக்கு பெருத்த லாபம், கனத்த லாபம் மட்டுமே ஏற்படும். அடிவயிறு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், உஷ்டத்தினால் ஏற்படக்கூடிய அம்சங்கள் உண்டு, கவனம் தேவை. வாழ்க்கை துணை வண்டி வாகனங்களில் கவனமாக போகணும். முடிஞ்ச அளவுக்கு எந்த விதமான லஹரி வஸ்துக்கள் உபயோகப்படுத்தாமல் இருக்கிறது நல்லதுன்னு சொல்லலாம். சந்தோஷம்னு எடுத்து பார்த்தா 65%, பொருளாதார ஏற்றம்னு பார்த்தா 80%. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாமகிரி தாயார் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் கொடுக்கும். இந்த வாரம் எல்லா ராசி எல்லா லக்னம் சார்ந்த நபர்களுக்கும் நீங்கள் மனசில் நினைச்ச எல்லா விதமான நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களாணி பவன் த்ரோணு குண்வந்து ததாஸ்து. நன்றி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.